வாழ்த்துக்கள். மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைய பரலோகமன்னா சோதனையிலே வெற்றியை கர்த்தர் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சோதனை நம்மளுடைய வாழ்க்கையில், சோதனை ஒவ்வொரு நாளும் சோதனைகள், பலவிதமான சோதனை. வேதம் சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஜீவ கிரீடத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பா. சோதனையில் ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறான். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள். ஒன்று பேதுருவின் புத்தகம் முதல் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறது, உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம். உங்களுடைய விசுவாசத்துக்கு விலையே கிடையாதுங்க. அழிந்து போகிற பொன் அக்கினிலே சோதிக்கப்படுகிறது. அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் சோதனை வருதா? ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். நிறைய பேருக்கு கேள்வி, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சோதனை, ஏன் இந்த சோதனையை அனுமதித்தீர்? பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். அந்த சோதனையில் இயேசு ஜெயத்தை பெற்றுக்கொண்டா. உங்கள் வாழ்க்கையிலையும் சோதனை வருதா? ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவான். வேதம் சொல்கிறது, மத்தேயு 4வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரால் இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். இயேசுவை பிசாசு சோதிச்சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சோதனையில் மாம்சத்தில் காணப்படலை, சிந்தையில் காணப்பட்டுச்சு. பிசாசு ஒரு காரியத்தை சோதிக்கிறான்னா ரொம்ப தந்திரமாக சோதிப்பான். இயேசு கிறிஸ்துவை பிசாசு 3 காரியத்தில் சோதித்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னெல்லாம் சோதிச்சா. கல்களை அப்பமாக்கும்படி செய்யுமே, மேலேந்து குதியுமே, என்னை பணிந்து கொள்ளுமே. இதுதான் இது இந்த சோதனை. 3 இயேசு கிறிஸ்துவை பழி வாங்குகிற ஒரு காரியம். சோதனைக்கும் பழி வாங்குதலுக்கும் என்ன காரியம் இருக்குது? உண்மை. இந்த சோதனையில் இயேசுவை பழி வாங்கும்படியாக சோதித்து பார்த்தான். முதல் சோதனை கல்ல அப்பமாக்கும்படி செய்யும். முதலாவதாக தேவன் சர்ப்பத்தை, சாத்தானை சபித்தார், நீ மண்ணை திம்பாய். இப்போது கல்ல அப்பமாக்கி சாப்பிட்டா எதை சாப்பிட்ட மாதிரி? மண்ணை சாப்பிட்ட மாதிரி. ஆண்டவர் ஜெயித்தா, வார்த்தையை கொண்டு ஜெயித்தா. சோதனையை வார்த்தையினால தான் ஜெயிக்க முடியும். அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கணும், உங்கள் சிந்தையில் இருக்கணும். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அதுதான் சத்தியம். மற்ற 4:4, லூக்கா 4:4, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பா. சோதனையை இயேசு வார்த்தையினால் ஜெயித்தா. 2வதாக கீழே குதியும். இவனால் இயேசுவை தள்ளிவிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சோதிக்க தான் முடியுமே தவிர பிசாசால் உங்களை தள்ளிவிட முடியாது. ஏன் கீழே குதிக்க சொன்னா? வானத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் பிசாசை, லூசிபரை என்ன செய்தா? தள்ளினா. உன் பாதாளத்தில் போய் விழுந்தான். என்ன தள்ளீர் இல்லை? ஒவ்வொரு சோதனையிலும் ஒரு பழிவாங்குகிற எண்ணம். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் சோதனை வருதா? அதில் பிசாசு உங்களுக்கு குரோதமாய் உங்களை பழிவாங்க நினைக்கிறான். ஆனால் அந்த சோதனையில் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஜெயித்து கொடுப்பார். ஏன் கொடுப்பார் தெரியுமா? எபிரேயர் 2:18, எபிரேயர் 2 கடைசி வசனம் சொல்கிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையில தேவனாக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் இந்த சோதனையை தாங்கிறதுக்கு பலன் தாரு, சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கை தாரு, சோதனையை ஜெயிக்கக்கூடிய கிருபையை தாரு. சோதனை வேண்டான்னு சொல்ல வேண்டாம். ஏன் சோதனை கேட்காதீங்க? சோதனையை தாங்க பலனை தாங்க, சோதனையை ஜெயிக்க பலனை தாங்க. இன்னைக்கு கர்த்தர் சோதனையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்பித்து கொள்ளப் போகிறார்.
வேதம் சொல்லுகிறது, ஒன்று கொரிந்தியரின் புத்தகம் 10:13 சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவது இல்லை. சோதனையை தாங்கிக் கொள்ள பலனையும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். திராணிக்கு மேலாக சோதிக்க கர்த்தர் இடம் கொடுப்பது இல்லை. திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார். சோதனையில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார், அதை தப்பித்துக் கொள்கிற போக்கை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா விசுவாசத்தோடு கூட. அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் அப்பா எனக்கு ஏன் இந்த சோதனைகள், ஏன் எனக்கு இந்த வேதனைகள் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளோடு கூட பேசினீர். இப்பொழுதும் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிற ஒரு போக்கை நீ ஏற்படுத்தி கொடுக்கிறதற்காக, சோதனையை சகிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறதற்காக, சோதனையிலே தேவனாய் கர்த்தர் உதவி செய்கிறதற்காக நன்றி. ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட பின்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். யோசேப்பு சோதிக்கப்பட்ட பின்பு ஆளுகையை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் சோதிக்கப்பட்டார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பிரகாசிக்கப்பட்டார்கள். சோதிக்கப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தவர்களும் இவர்களை பிரகாசியும் ஆசீர்வதியும் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, சோதனையில் ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.